ஹாய் கைஸ், 69வது நேஷனல் அவார்டை இப்போ அறிவிச்சிருக்காங்க. அதுல தமிழ்ல விஜய் சேதுபதி மாதவன் நடிப்புல வெளிவந்த ரெண்டு படங்களும் செலக்ட் ஆயிருக்கு. அந்த லிஸ்ட் இப்போ பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. விஜய் சேதுபதி நடிப்புல மணிகண்டன் டைரக்ஷன்ல வெளியில வந்த கடைசி விவசாயி படத்திற்கு சிறந்த படத்திற்கான அவார்டு கொடுத்திருக்காங்க. மாதவன் டைரக்ஷன் நடிப்புல வெளிவந்த ராக்கெட்ரி படத்திற்கும் அவார்டு கிடைச்சிருக்கு. இதுல என்ன சோகமான விஷயம் சொல்லி கேட்டீங்க, ரெண்டு படம் தவிர வேற எந்த தமிழ் படமுமே செலக்ட் ஆகல. RRR படத்துக்கு அதிகபட்சமா 4 அவார்டு கிடைச்சிருக்கு. அந்த வகையில பின்னணி இசை, சிறந்த பாடகர், ஸ்பெஷல் எஃபெக்ட், சிறந்த சண்டை கலைஞர்னு 4 பிரிவுகள்ல அவார்டு வின் பண்ணிருக்காங்க RRR குழுவினர். RRR-க்கு அடுத்து பாத்தீங்கன்னா அதிக அவார்டு வின் பண்ணது புஷ்பா. புஷ்பா படத்துக்கு பெஸ்ட் ஆக்டர்னு அல்லு அர்ஜுனுக்கும் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர்னு DSP-க்கும் அவார்டு கிடைச்சிருக்கு. இதை தவிர்த்து கங்குவாய் காத்தியவாடி படத்திற்கு ஆலியா பட்டுக்கும், மிமி படத்துக்காக கீர்த்தி சனோக்கும் அவார்டு கொடுத்துருக்காங்க. இரவின் நிழல் படத்துக்கு பின்னணி பாடகியா ஸ்ரேயா கோஷலும் அவார்டு வின் பண்ணியிருக்காங்க. சிறப்பு விருதுல கருவறை படத்திற்காக ஸ்ரீகாந்த் தேவாவுக்கும் அவார்டு கிடைச்சிருக்கு. இந்த டைம் RRR புஷ்பாவும் தான் அதிகமான அவார்டு வின் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா சூரரை போற்று படத்துக்கு தான் நிறைய அவார்டு கிடைச்சது. ஆனா இந்த டைம் தமிழ்ல நடிகர் நடிகைகள்னு யாருக்குமே அவார்டு கிடைக்காதது நமக்கு கொஞ்சம் வருத்தம் தான். இருந்தாலும் கடைசி விவசாயி படத்துக்கும் ராக்கெட்ரி படத்துக்கும் இந்த அவார்டு கிடைச்சது கொஞ்சம் ஆறுதலான விஷயம்தான். என்னென்ன படத்துக்கெல்லாம் நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கலாம்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணி நம்ம சேனலையும் கொஞ்சம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே.